ஸோ ஹலோ வணக்கம் மதரம் ஃபெல்லாஸ். நான் உங்கள் பேஜ் ஆஃப் ஹீரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்ஜீவா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீஸ்மேக்கர் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராப் ஆயிருந்தது. ஸோ அதில் இருக்க நிறை குறை, இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க, இந்த சீரிஸ் எதை நோக்கி நகரப்போகுது, இதுக்கு ஏதாவது ஃபியூச்சரான பொட்டன்ஷியல் பிளாட்ஸ் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரிஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும்னா கொஞ்சம் கூட கூச்சமைப்படாமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பீஸ்மேக்கர் சீரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் எடுத்த சூசைட் ஸ்குவாட் படத்தோட அப்படியே கண்டினியூஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் யாரோட கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா, அதாவது பீஸ் மேக்கர் கிறிஸ்டோஃபர் ஸ்மித்தோட கண்டினியூஷனாக தான் இந்த சீரிஸ் வந்து நகர்ந்து போகுது. மெயினாக அந்த படத்தில் இந்த கிறிஸ்டோஃபர் ஸ்மித், அதாவது பீஸ் மேக்கர் அப்படின்ற கேரக்டரை பற்றி பெருசாக பேசலை அப்படின்றதுனால மட்டுமே இந்த சீரீஸாக அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் பிளாட்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர் இன்னும் ஃபியூச்சரில் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் நினச்சிருக்காரோ என்னமோ தெரில, இந்த சீரீஸாக அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த பீஸ் மேக்கரோட கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ ஜஸ்ட் லைக் நம்ம வந்து டெட்பூல் ஒரு பேரலிசம் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் மோர் ஆஃப் த பாய் ஷேடோ வந்து உள்ளே வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சீரீஸை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறப்போ பாய்ஸ் சீரீஸ் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரீஸ் கொஞ்சம் டார்க் டோன் கூட காமெடியும் கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஜேம்கனோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான டச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜ்ஜடான பயங்கர டார்க் காமெடி ட்ராமா வந்து கன்வே பண்ணணும்னு நினைப்பாரு. இதை பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் அட்டைன் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்டில் அது வந்து ஒரு PG-13 மூவி அப்படின்ற ரேஞ்சில் அதை இந்த அளவுக்கு டார்க்காக காட்ட முடியுமோ அதை வந்து காட்டியிருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து DCயோட ஹார்ட் கோர் PG-13 தாண்டி ஆர் ரேட்டட் கண்டென்ட் கையில் எடுத்து அதை எந்த அளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த சீரீஸோட கதை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ பீஸ் மேக்கர் அப்படின்ற ஆள் சூசைட் ஸ்குவாட் படம் போஸ்ட் கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் அடி வாங்கி படுத்துக்கிட்டார் பிளட் ஸ்போர்ட் கிட்ட. ஸோ அதில் வந்து அப்படியே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. டிஸ்சார்ஜ் ஆகி வேற ஒரு மிஷன், அதாவது ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து அவரை போட்டு விடுறாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கெட்டவங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அசாசினாக தான் இந்த ப்ராஜெக்டில் அவர் வந்து இன்வால்வ் பண்ணி விடுறாங்க. மெயினாக இவரோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம அமண்டா வளருக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார் ஃபிஷோட ரகசியங்கள் எதுவுமே உலகத்துக்கு தெரியக்கூடாது, மற்ற கவர்மெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட ஓன் மென்டரான ரிக் ஃப்ளாகே கொலை பண்ணதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கும் அப்போசிங்காக நிகழ்ந்ததாகட்டும், இது பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கரோட லாயல்ட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரை இந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃபைக்குள்ளே இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்றத வந்து கிளியர் பண்ணுறாங்க. பிகாஸ் இவருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற நிறைய அசாசின்ஸுமே இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் எடுக்காமல் எதுக்காக பீஸ் மேக்கர் இதுக்குள்ளே எழுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த பாயிண்ட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த சூசைட் ஸ்குவாட் படத்தில் அதுக்கான காரணத்தை வச்சது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதில் இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஒரு பேரசைட் மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிசி வெர்ஷன் ஆஃப் சிம்பியாட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஹியூமனுக்குள்ள போய் அவன் வந்து மைண்ட் அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. தே ஆர் டோட்டலி அனானிமஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அஃப்கோர்ஸ் மார்வலில் பார்த்தீங்கன்னா க்ரீ எல்லாமே இந்த மாதிரி தான் மக்களோட மக்களாக கலந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனம் சிம்பியாட் கான்செப்டுமே வந்து ஓரளவுக்கு இது ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் பிசிக்கலாக எந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இல்லைனாலும் ஒரு மனுஷனோட மூளைக்குள்ளே போய் அந்த பட்டர்ஃப்ளை அப்படின்ற அந்த ஒரு ஏலியன் கிரீச்சர் ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிளானை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கஸ் டீமுக்கு தெரிய வருது. ஸோ அதுக்காக ஸோ இந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளையோட ஹெட்டான கிளம்சன் மர்ன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா எமிலியா ஹர்கோட், லியோட்டா அடிபாயோ, ஜான் எக்கானமஸ் அப்படின்ற இந்த டீம் மெம்பர்ஸை யூஸ் பண்ணி பீஸ் மேக்கரை இன்வால்வ் பண்ண வச்சு பீஸ் மேக்கரை வச்சு இந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஒரு கோர் பிளாட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தனியான சைட் பிரான்ச், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ளாட்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வந்து இந்த மூணு எபிசோடில் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மெயினாக நம்ம கதையோட ஹீரோவான ஜான்சினா, அதாவது இந்த பீஸ் மேக்கர் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வந்துருக்காங்க. ஓ ரெண்டு இல்லை, மூணு முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா. ஸோ இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஆகி ஸ்மித்தாக வராரு. ஸோ இவர் ஒயிட் டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கல்ட் கேங்குக்கு ஹெட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றதையுமே வந்து இந்த சீரீஸ்ல அங்கங்க தெளிச்சு விட்டுக்கிட்டே வராங்க. ஸோ இதோட காரணமா பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இவர் ஜெயிலுக்கு போற மாதிரி வருது. அந்த மாதிரி ஜெயிலுக்கு போறப்போ அங்க இருக்கிற அவங்களோட பழைய கலீக்ஸ் எல்லாமே இந்த ஆகி ஸ்மித், அதாவது பீஸ் மேக்கரோட அப்பாவோட காலில் விழுந்துகிட்டு ஹெயில் ஒயிட் டிராகன் ஹெயில் ஒயிட் டிராகன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பயே நமக்கு தெரிஞ்சிருது இவர் இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ்ல இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜான்சினா மாதிரி பாதி குட் பாதி ஈவல் அப்படின்ற மாதிரியான ஷேட்ல காட்டல அப்படின்னாலும் இவர் டோட்டலான பியூரான ஒரு ஈவல் ஷேட்
எல்லாம் வந்து இது வரைக்கும் இவரை காட்டியிருக்காங்க. ஐ மீன் இனிமேல் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இவர் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ரேசிஸ்ட் ஆலாமா, அது மட்டும் இல்லாமல் இவர் ஜான்சினாவே நிறைய இடத்துல போட்டு அசிங்கசியமாக திட்டுவார். ஸோ நான் ஆல்சோ அனதர் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சினா கூட இன்னும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஏட்ரியன் சேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் வராரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விஜிலாண்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் ஹீரோயிக் ஷேட் எடுத்துக்கிட்டு நம்ம பீஸ் மேக்கர் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த சீரீஸ் கூட இறங்குறாரு. ஸோ இவரோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து ரெண்டாவது எபிசோட் பாதிலிருந்து வந்திருந்தாலும் ஸோ இவரோட கேரக்டர் வர்ற இடெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே செம்ம கூலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாக் மோமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபன்னியான டைலாக் டெலிவரியுமே வந்து இவரை சூப்பராக ஹூக்கப் பண்ண வைக்குது அந்த ஸ்க்ரீன் பிளேவோட. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீஸ் மேக்கரோட ஒரு சப்ளாட்ஸ் மாதிரி சொல்லலாம். இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஈகிளி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பீஸ் மேக்கரோட ஒரு சைட் கிக்னே சொல்லலாம். ஸோ அந்த ஈகிளோட ரோலையுமே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த சைட் கிக் அதுவும் ஒரு ஈகிள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் கூலாக வச்சு அந்த ஈகிளுக்கும் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லி ஆகணும். ஸோ இதோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இனி வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் வந்து அதிகமாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமண்டா வேலரை இதில் காட்ட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் அவங்க இந்த சீரீஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய விளையாட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து புரிய வருது. ஸோ அமண்டா வேலர் ஒரு ப்ராஜெக்ட்டில் இறங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே நிறைய பேர் சாக போகிறாங்க, அதுவும் அமண்டா வேலருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களே சாக போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டேவிட் ஐயர் எடுத்த படத்துலையும் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் சூசைட் ஸ்குவாட் அதாவது ஜேம்ஸ் கன்னோட படத்துலையும் பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸ்க்குள்ளேயே அவங்க உள்ளே வராங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு க்ளோஸ் ஆன இல்லை நமக்கு பிடிச்ச நிறைய கேரக்டர்ஸ் இறக்க போகிறாங்க அப்படின்றதுமே வந்து இந்த சீரீஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேல நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த லியோட்டோ அடிபாயோ அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம அமண்டா வேலரோட சொந்த பொண்ணு. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃபைக்குள்ளே இறக்கி விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னசென்ட் கேர்ள், அதாவது ஒரு புதுசாக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வர்றவங்க தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அம்மா தான் அமண்டா வேலர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிளம்சன் மோனுக்கோ இல்லை மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கோ வந்து தெரியாது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அமண்டா வேலர் கிளம்சன் மோனை நம்புறதில்லை. ஸோ அந்த டீமை வந்து டோட்டலாக நான் கண்காணிக்கணும், அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்றது வந்து தெரியணும், அவங்க என்ன மாதிரியான ஒரு டிசிஷனில் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது வந்து எனக்கு டோட்டலாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை இந்த ப்ராஜெக்டோட கண்ணும் காதுமா உள்ளே அனுப்பி விட்டுருக்கேன், நீ எனக்கு வந்து ஸ்பை வளர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த பொண்ணையை அந்த டீமுக்குள்ளே ஸ்பை வளர்ப்பாக்க அனுப்பி விட்ருக்காங்க. பட் அந்த டீமுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அமண்டா வேலர் பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது. பிகாஸ் அமண்டா வேலர் வந்து தேவைப்பட்டால் கூட இருக்கிறவனே கொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான உண்மையுமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது அங்கே இருக்கிற அவங்க பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கசப்பான உண்மையை அப்பப்போ தெளிச்சு விடுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் அந்த லியாட்டோ அடிபாயோ அப்படின்ற பொண்ணு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இனி வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ ஆல்சோ இந்த மூணு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு செனட்டரை வந்து அசாசின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மிஷனில் தான் இந்த மூணு எபிசோட வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது. அந்த செனட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏலியன் கிரீச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த செனட்டரை கொள்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் ஹயர் பண்ணுறாங்க. பீஸ் மேக்கர் அங்கே கூட்டிட்டு செனட்டரை கொள்ளலான் போகிறப்போ செனட்டர் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மொத்தமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டர்ஃப்ளைனால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே கொண்டுட்டாங்க, பட் ஸ்டில் அந்த செனட்டர் மட்டும் தப்பிச்சு போகிற நிலைமையில வந்து இருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செனட்டர் காப்பாற்றுறதுக்கு ஜூடோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த செனட்டரோட ஓன் செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ அவனை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னியாகவும் இருக்கு, இன்னொரு சைடு கடுப்பாகவும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொஞ்சம் டைம் வந்திருந்தாலும் பயங்கர சூப்பராக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு மூணு எபிசோடில் இவரை பற்றி நம்ம பெருசாக பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இனி வரப்போகிற எபிசோட்ஸில் இவரோட பங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஸ் ஃபார் நவ் இந்த மூணு எபிசோடை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் டோட்டலாக டிசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேர்ன் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து கிளியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூவியோட ஒரு விஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசி வந்து ஸ்டியர் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு முதல் கட்டமாக இந்த சீரீஸை நான் பார்க்குறேன். இது வந்து நல்லா தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல, பட் அங்கங்கே நம்ம மார்வலோட ஷேடு உள்ளே வந்துட்டு போகிறத நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து பரிச்சயமானப்பட்ட இந்த கோரான சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் காமெடி ட்ராமா, நான் பாய்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அந்த கான்செப்டையுமே வந்து நம்ம அங்கங்கே பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ஆல்சோ நான் ஒரு மிகப்பெரிய காண நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரேட்டட் அப்படின்ற அந்த ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக ஆர் ரேட்டட் கண்டென்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ஓவர் யூசேஜ் ஆஃப் பிளட் ஷேட் அண்ட் நியூடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ என்னை கேட்டிங்கன்னா வந்து நியூடிட்டி சீன்ஸ் எதுவுமே வந்து தேவையே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஜோக்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் செட் ஆகுது அப்படின்னு அவளால் சொல்ல முடியாது. அங்கங்கே வந்து அடி வாங்குது, ஒரு சில இடத்துல மொக்கையான ஜோக்ஸுமே வந்து போடுறாங்க, அதுவுமே வந்து தேவையில்லை கட் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் டைமை 45 நிமிஷம் இருக்குது, ஒரு 40 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 30 நிமிஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் டாப் நாச்சாக இருந்திருக்கும். ஸோ இந்த சீரீஸை நான் வந்து ஒரு நான் டிசி ஃபேனாக இல்லை ஒரு சீரீஸ் பார்க்குற ஒரு லவராக இருந்து அந்த சீரீஸை பார்க்குறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஒரு டிசி ஃபேனா, அதாவது ஸ்னைடரோட விஷன் மேல நம்பிக்கை வச்சு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு டிசி ஃபேனா நான் இந்த சீரிஸை பார்க்குறேன் அப்படின்னா வந்து அப்போவும் என்ஜாய் தான் பண்ணுவேன். பட் ஒரு நெருடல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இதை கேட்கவே இல்லையே, ஏன் இது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ யாராவது டிசி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மூணு எபிசோட் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.